நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீ பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த செலவு வந்து பத்தாயிரம் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பெயிண்ட் செலவு லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபாய் இருக்கு மொத்தமே பத்தாயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து உள்ளே வெளியே மொத்தமாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன் வீட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சதுர வீடு இந்த ஆறு சதுர வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரரூபாய் செலவில் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் மிக குறைந்த செலவில் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ பார்க்கறது மட்டும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சே டூஷன் டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் கிளிக்கானே கிளிக் பண்ணுங்கள் தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு ஆறு சதுர வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயெலாம் பெயிண்ட் வாங்கி ஃபுல்லாக வந்து அடிக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் ஆனால் நான் வந்து எப்படி வந்து மெட்டீரியல் வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் படிக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட்டாக நான் வாங்கிட்டு வரல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட்டில் ஸ்டைனர் போட்டு மிக்ஸ் பண்ணுது இந்த கலரெலாம் நான் எந்த அளவுக்கு ஸ்டைனர் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டோம் அதேமாதிரி நான் வாங்கின மெட்டீரியல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா சீலிங் முதல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் வெரி ஐயாயிரரூபா செலவிலே அதாவது மெட்டீரியல் வந்து ரூபாய் லேபருக்கு ஐயாயிரரூபான்னு ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள் பாருங்க படிக்கிற இல்லையா அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்டில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நன்றில்லை இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டு என்ன ஸ்டைனர் எந்த அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்ன கலர் வந்து இதில் ஸ்டைனர் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணு சொல்லிவிட்டு நான் பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணது நான் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி வந்து குழிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் லேபரை வந்து நீங்கள் ரூபாயிலே முடிக்கணும் குழிக்க முடியும்னு நினச்சினா அந்த மாதிரி நீங்கள் ரோலரில் வந்து ஸ்டிக்கு மாட்டி இல்லை எதுனா ஒரு பைப் மாட்டி கூட நீங்கள் இது மாதிரி ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷில் வந்து கட்டிங் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக பெயிண்ட் அடிச்சிடலாம் இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் கட்டிங் போட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் வந்து இது மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை குவிக்காம முடியும் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபரால் ஒரு பெயிண்டில் வந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு டேமேஜ் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி நீங்கள் இப்போ அடுத்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இன்னொரு லேபர் இருந்தால் நீங்கள்னால் சேலம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெயிண்ட் இருந்தால் அவர் கட்டிங் போடும் போஸில் நீங்கள் பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் வந்து நீங்கள் வேகமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் கலர் அளவுக்கு பிரைட்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து நண்பர்களே இப்போ இந்த பெயிண்ட் நான் எப்படி மிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நன்றில்லையே இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிராண்டு இருபது லிட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெ ரெண்டாயிரூபா கூட இந்த பெயிண்ட்டு கிடைக்கும் இருபது லிட்டரு பெயிண்ட் வச்சு பண்ணி ரூபாய் கூட கிடைக்கும் அந்த அந்த இடத்துக்கு மேலே ரேட்டு வந்து மாறுபடும் இந்த பெயிண்ட் வந்து நல்லா தான் இருக்கும் செமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா பிரேமராகவும் யூஸ் பண்ணலாம் கலராகவும் யூஸ் பண்ணலாம் இது உள்ளேயும் அடிக்கலாம் வெளியும் அடிக்கலாம் எல்லா இடத்துலையுமே இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் தான் இது இருபது லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் அது உங்களுடைய இடத்த பொறுத்து அமையும் இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு உள்ளே அடிக்கலாம் வெளியே அடிக்கலாம் பிரேமராவும் யூஸ் பண்ணலாம் கலராகவும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் பெயிண்ட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டு ஏசியனோ இல்லை மிகப்பெரிய கம்பெனி மாரிலாம் கிடையாது ஆனால் பெயிண்ட் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா எல்லா இடத்துலையும் இந்த பெயிண்ட்டு கிடைக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துக்கிட்டேன் ஒயிட் எடுத்துக்கிட்டால் சரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ ஃபாஸ்ட்டு ப்ளூ வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைனர் பாருங்கள் ஃபாஸ்ட்டு ப்ளூ வந்து எடுத்து கலந்தால் உங்களுக்கு என்ன கலர் வருது பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ப்ளூ கலர் கிடைக்கும் ஆனால் நான் வந்து உள்ளே அடிச்சிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் கலர் மாதிரி இருக்குது நம்ம ரூமில் அடிச்சது அந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேயும் அடிச்சிருக்கேன் ஒரு பெட்ரூமுக்கு அடிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ கலர் உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் கிடைக்குது இதில் என்ன கலர் கலந்தால் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் மாரி வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளூ கிரீன் கலர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு எல்லோ ஃபாஸ்ட் எல்லோ ஸ்டைனர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டார்க்காக இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதால இன்னும் கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ ஃபாஸ்ட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு நான் என்ன கலந்துருன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபாஸ்ட் எல்லோ கலந்துருங்க அதை காட்டுறேன் பாருங்கள் நன்றிலே பாருங்கள் இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ கலர் கலந்து கலந்துட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தினா நான் ஃபாஸ்ட்டு எல்லோ ஏஷியன் பெயிண்ட்டில் வர ஸ்டைனர் தான் இது ரெண்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு எல்லோ கலர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இப்போ பாரு லைட்டாக க்ரீனாக வருது பாருங்கள் பெயிண்ட்டு ஒயிட் பெயிண்ட்டில் ஃபாஸ்ட்டு ப்ளூ கலர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன் ஃபாஸ்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த கலருக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தினா லைட்டாக ப்ளூவாகவும் க்ரீனாகவும் தெரியும் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியும் நல்லாயிருக்கும் கலரு இப்போ இந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் வந்து பார்த்தினா ஒரு பெட்ரூமுக்கு ஒரு ஆளுக்கும் அடிச்சிருக்கேன் செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் ஃபைனலில் காட்டுறேன் எல்லாமே நண்பர்களே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்லேருந்து பார்த்தினா இன்னொரு கலர் அடிச்சிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் பெயிண்டில் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ கலர் மட்டும் கலந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கல்களை வெறியும் ப்ளூ கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக ஊற்றி இந்த ரூமுக்கு அடிக்கிறேன் இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு பாருங்கள் நிறையா செஞ்சுக்கிறேன் பாருங்கள் நான் வந்து எனக்கு ஸ்டூல் இல்லைனாலும் பரவாயில்ல கீழே இருந்தே பாருங்கள் கொஞ்சமாக நான் பைப்பில் வந்து ப்ரஷை மாட்டி கீழே இருந்தே கட்டிங் போடுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் வேலையை வந்து குயிக்காக முடிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டிங் பண்ணணும் சொதப்ப கூடாது கரெக்டாக கட்டிங் போட்டு கரெக்டாக ஆச்சுன்னா நீங்கள் வேலையை வந்து குயிக்காக முடியலாம் நீங்கள் ஸ்டூலு போட்டோ இல்லை இது மாதிரி நீங்கள் சஜா மலை ஏரியா உட்காந்து இப்போ வேலை செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் மாதிரி இக்கட்டமாக இருக்கும் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் பைப்பில் வந்து ப்ரஷை மாற்றி இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு நீங்கள் கீழே இருந்தே நீங்கள் ரோலர் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் பண்ணால் தான் நீங்கள் லேபரை வந்து குறைக்க முடியும் வேலையை வந்து குயிக்காக முடிக்க முடியும் பாருங்கள் நான் எல்லாமே வந்து பார்த்தன்னா எனக்கு எட்டலை சரியா அதனால் வந்து பார்த்தோன்னா நான் பிஇசி பைப்பில் வந்து பண்ணேன் ப்ரஷ்ஷை மாட்டிட்டேன் ப்ரெஷ்ஷை மாட்டி இந்த மாதிரி கீழே இருந்துட்டு கட்டிங் போடுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பிலாக இருந்தாலும் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு பழகிடும் அதாவது லேபரை கம்மி பண்ணி ஒருத்தரும் ரெண்டு பேரை போயிட்டு வேலை செய்யும் போது இது மாதிரிலாம் நீங்கள் வேலை பண்ணால் தான் நீங்கள் வந்து லேபரை கம்மி பண்ணி நீங்கள் வந்து வேலையை குயிக்காக முடிக்க முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வீட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சதுரம் இந்த ஆறு சதுரத்துக்கு பெயிண்ட்டு பண்ணால் ஒரு சதுரம் ரெண்டாயிரம்னு பண்ணால் கூட ரீ பன்னெண்டாயிரம் ரூபாய்லேருந்து பதினஞ்சாயிரத்து வரைக்கும் லேபர் வந்து கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய்லேயே முடிச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய வேலை மாதிரி நினச்சிங்க அதனால் என்னுடைய வேலையை எடுத்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ப்ரஷ்ஷெல்லாம் கீழே இருந்து போய் கட்டிங் போட்டு ரோலர் இது மாதிரி அடிச்சிட்டேன் அளவுக்கு பக்கா இருக்குது பாருங்கள் வேலையும் குயிக்காம முடிஞ்ச மாதிரி இருக்குது ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது ரீ பெயிண்டிங் பண்ண ஃபஸ்ட்டு அதெல்லாம் யாராவது நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் ஒரு சின்ன தம்பி லேபர் வந்து க்ளீன் பண்ணி லைட்டாக டச்சாக பேட்லாம் பார்த்தாச்சு கிராக்கெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ பெயிண்டிங் பண்ணுறேன் பாருங்கள் ஈஸியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்டில் ஃபாஸ்ட்டு ப்ளூ கலர் அதாவது ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்டைனர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபாஸ்ட்டு ப்ளூ மட்டும் ஊற்றிங்கன்னா மாதிரி நீங்கள் டார்க்காக உங்களுக்கு இந்தமாதிரி கலர் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தால் நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒயிட் பெயிண்ட்டுன்னு கிடையாதுங்க நீங்கள் எந்த ஒயிட் பெயிண்ட் எதுனாலும் ஒயிட் பெயிண்ட்டில் ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்டைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கலர் பக்காவாக கிடைக்கும் நீங்கள் இது வந்து நல்ல கலர் இது நீங்கள் யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே பாருங்கள் இது செகண்ட் கோடை வந்து அப்ளை பண்ணுறேன் எந்த அளவு கலர் ப்ரைட்டாக நல்லாயிருக்கு பாருங்கள் இது நல்லா காஞ்சிச்சின்னா நல்லா செம்மையாக இருக்குது இந்த ப்ளூ கலர் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடித்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பெட்ரூம் அடிச்சிடல அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பெயிண்ட்டில் ஃபாஸ்ட்டு ப்ளூ கலர் கலந்து தான் அடித்தேன் டார்க்காக ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் இருந்தது அதே பெயிண்டில் என்ன செஞ்சுருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்டைனர் வந்து அதிகமாக ஊற்றி இந்த பெயிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஷில் முன்னாடி வந்து அடிக்கிறேன் அதே ஒயிட் பெயிண்ட்டு தான் ஒயிட் பெயிண்ட்டில் ஸ்டைனர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்டைனரை வந்து இதில் ஊற்றி இந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக ஊற்றா அந்த மாதிரி டார்க்காக கிடைக்கும் இந்த வாஸ்கர் பக்கத்தில் பாருங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் வரும் நான் ஏற்கனவே அது வந்து டச்சாக கட்டிங் போட்டு விட்டேன் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு ரோலரில் வந்து கீழே இந்தபடியாக ஆச்சுன்னா உங்களுக்கு வேலை வந்து குவிக்க முடியும் லேபர் வந்து கம்மியாகும் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கோடு போட்டு நல்லா செம்மையாக இருக்கும் கலர் உங்கள் லாஸ்ட்டில் ஃபைனலில் காட்டுறோம் பாருங்கள் நன்றி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன் இந்த கலரு இது வந்து பார்த்தோன்னா வெல்வேஷன்காக வாங்கிட்டு வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய லேபர் வந்து பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணுறாரு எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க அவர் புதுசாக அவர் அதனால் எதுவும் மிக்ஸ் பண்ணுறாரு பரவாயில்ல நண்பர்களே பாருங்கள் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஏசிஇ எக்ஸ்டீரியர் எமுல்ஷன் இந்த பெயிண்ட்டு இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்று மூணு இந்த கலரோட நம்பரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா ரேட்டில் இருக்குது இந்த பெயிண்ட்டு இது ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்த வெல்வேஷனுக்கு நன்றது இப்போ மிக்ஸ் பண்ணலையே அந்த பெயிண்ட் தான் அங்கே அடிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக நன்றிலேயே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஏசியிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எம்புலேஷன்ன்ற இந்த ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் சன்ரைஸ் கலர் வந்திருக்கேன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலில் வந்து பார்த்தினா ஒரு சின்ன ராயல் பிளே மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன் அதாவது பார்த்தினா இந்த மாதிரி டேப் போட்டுட்டு சின்னதாக அந்த டீ வைக்கிறது வந்து பார்த்தினா ஒரு டிசைன் போட்டிருக்கேன் கட்டமாக ஒரு எல் ஷேப்பில் போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்தினா நான் ஒயிட் பெயிண்ட் அதில் அடிச்சிட்டேன் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டு அதன் மேலே வந்து பார்த்தின்னா இந்த மாதிரி நான் ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து பார்த்தோம்னா ஆலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன் இது பாருங்கள் எந்த அளவுக்கு டேப் போட்டு அழகாக கட் பண்ணி அடிச்சுட்டு டேப்பை பிரிச்சுட்டு பிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள் நண்பிலே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே இந்த ஏசியில் வந்து பார்த்தினா எக்ஸ்டீரியர் எமுல்ஷில் வந்து பார்த்திங்கனா ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒன் ஜீரோ ஃபோர் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கட்டிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கனா வெளிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஏசியில் மூணு கலர் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி அதுக்காக பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கலர் ஆரஞ்சு கலர் மூணு வாங்கியிருக்கேன் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியனில் வாங்கினா ஏசி தான் எக்ஸ்ட்ரா எம்லிஷன் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி கலன்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு அது பேஸ் பண்ணி தான் இப்போ நான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் உள்ளே வந்து பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பெயிண்டிங் பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களில் இருபது லிட்டரு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே காலியாகிடுச்சி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆப்பிள் பிராண்டில் இருபது லிட்டரு வாங்கி வந்துருக்கேன் இப்போ அவுட்ருக்கான கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வந்து பார்த்தினா ரெண்டு பக்கெட்டில் பத்து பத்து லிட்டராக ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஷேர் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளில் வந்து எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் என்ன கலரில் மிக்ஸ் பண்ணிக்கனு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆக்சைடு சரிங்களா எல்லோ ஆக்சைடு வந்து பார்த்தினா ஐம்பது எம்எல் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தினா ஃபாஸ்ட் எல்லோ ஃபாஸ்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஊற்றிக்கிட்டேன் இந்த இருபது லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆக்சைடுன்ற எல்லோ கலர் ஸ்டைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல்லும் ஃபாஸ்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் இதில் மிக்ஸ் பண்ணி இருபது லிட்டரு பெயிண்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கிடைக்கும் பாருங்கள் நவுட்டில் அடித்து காட்டுற எந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே அந்த இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட்டில் ஷேர் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட்டில் இருக்கிற பெயிண்ட்டு இது மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீ ஆற்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைனர் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் ஸ்திரம் அதிகமாக போட்டுக்கலாம் இன்னொரு டப்பாவில் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கலாம் கலர் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அதனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு அடிச்சு காட்ட போகிறோம் பாருங்கள் நண்பர்களே அவுட்டரில் பெயிண்டிங் அடிக்கும் போஸ்ட்டு இது மாதிரி பெரிய வால்ஸ் வந்து பிளேனாக இருந்துச்சுன்னா நீ என்ன சிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் வந்து ரோலரை மாட்டி நீங்கள் வந்து ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம் அல்லது ஸ்டிக்கில்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சியில் மாட்டி நீங்கள் ஈஸியாக வந்து வேகமாக பெயிண்டிங் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரஷ்ஷில் கட்டிங் போட்டு அடிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வேலை அறுக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு முறை நல்லா ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கணும் அதே மாதிரி அவுட்ரு ரோலராக இருக்கணும் பெயிண்ட் தொட்டு அடித்தா இவ்வளோ தூரத்துக்கு கவரேஜ் ஆகணும் பாருங்கள் எவ்வளோ தூரம் கவரேஜ் ஆயிருக்கு பாருங்கள் நல்ல ரோலர் இருந்துச்சுன்னா நீங்கள் செம்மையாக பெயிண்டிங் பண்ணிடலாம் பாருங்கள் நான் வந்து பார்த்தினா இந்த இந்த பாருங்க ஒரு அஞ்சு சதுரம் இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் அடித்து முடிச்சிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கட்டிங் போட்டு விட்டால் நம்மளுக்கு வேலை குவிக்க முடியும் பாருங்க மேலே ஒரு தம்பி வந்து கட்டிங் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் கட்டிங் போட்டு கொடுத்தா இன்னொருத்தர் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே அவுட்ரு ஃபுல்லாகவே அடிச்சிடலாம் பாருங்கள் நான் ஒரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அடிச்சிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஜ்ஜாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூல் போட்டோ ஏனி போட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிவிசி பைப்பில் வந்து இது மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷை மாட்டி இது மாதிரி நீங்கள் கீழே இருந்தபடியே நீங்கள் வந்து ஈஸியாக கட்டிங் போட்டுடலாம் பாருங்கள் வேலை வந்து எவ்வளோ குயிக்காக முடியுது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கீழே இருந்தே லைட்டாக கட்டிங் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ரோலரில் பெயிண்டிங் பண்ணால் குயிக்காக வேலை முடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வேலை கீழே இருந்து விட உங்களுக்கு செய்கிறேன் பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் தான் குயிக்காக வேலையை முடிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்வேஷனில் பார்ட்ரு கட்டுற வேலைலாம் இருக்குது அதை காட்டுறோம் அதுக்கப்புறம் டோர் பெயிண்ட்லாம் இருக்குது இன்னும் நிறையா வந்து விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து நண்பர்களே நம்ம ஒரு முறை பெயிண்டிங் அடிச்சிட்ட பிறகு செகண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் டைம் எடுத்துணும் இப்போ நாலு மணி நேரம் முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கூட வந்து அப்படியே அப்ளை பண்ணுற பாருங்கள் அதுக்கடுத்து நண்பர்களே வெளியில் வந்து பார்த்தோன்னா இந்த பார்ட்ரு கட்டுற வேலைலாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் சேவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ரெட் அதாவது பார்த்திங்கன்னா அப்பாக்சில் வாங்கிட்டு வந்தேன் அந்த அப்பாக்சில் வந்து ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஊற்றி லைட் கலராக மாற்றி அந்த பிளேன் செவத்துலாம் போட்டு முடிச்சிட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து வெளியில் வந்து அடிச்சிடலையா வெல்வேஷன் அது ப்ளூ கலர் டார்க் ப்ளூ அந்த ப்ளூ கலர் தான் இப்போ வந்து நான் பார்டர் இந்த இடத்துல அடிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி இடத்துல வந்து பெயிண்டிங் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேனாக இருக்கிற சேவத்துக்கு ஃபஸ்ட்டு அடிச்சிடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் அடிச்சுட்டு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த இந்த பீஸ் அடிக்கணும் அதுக்கடுத்து அதுக்கு மேலே ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கலர் கட்டணும் அதுக்கு ஒரு கலர் அடிக்கப் போகிறேன் அதுக்கு டைமண்டுக்கு ஒரு கலர் இது மாதிரி வந்து தனித்தனியாக அடிக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகி போகணும் அதுக்கடுத்து நண்பர்களே அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஜ்ஜாவில் வந்து பார்ட்ரு கட்டணும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெல்வெஷில் முன்னாடி வந்து அந்த அப்பாக்ஸ் சிக்னல் ரெட்டு அந்த பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒய்ட்டு ஊற்றி இந்த லைட் கலராக மாற்றினேன் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்கள் கீழிருந்தபடியே இந்த சின்ன ரீஃபில் ரோலரில் வந்து பார்த்தினா அழகாக வந்து நான் இந்த பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கட்டிட்டேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வேலை பண்ணால் தான் குயிக்காக வேலையை முடிக்க முடியும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணணும் இந்த இடத்துல இறங்கிலாம் அடிக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருந்தபடியே இந்த மாதிரி நான் வந்து பெயிண்டிங் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தினா உங்களுக்கு வேகமாக கட்டுறதாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தொட்டு அழகாக அடிச்சிடலாம் அப்படி சரியாக கவரேஜ் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் சிறைய கவரேஜ் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து அடிச்சிக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷை மாட்டி இந்த மாதிரி நீங்கள் டச் அப் பண்ணிட்டீங்கன்னா வேலை குவிக்க முடிஞ்சிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து மேலே இருந்தபடியே நான் ஒரே இடையே வந்து குயிக்காம முடிக்கிறேன் பாருங்கள் வேலையை பாருங்கள் நண்பர்களில் இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டை மாடிலிருந்தால் அல்லது வந்து பார்த்தோன்னா பால்கனி மேலே இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் ஏன்னா அந்த இடத்துல இறங்கியும் அடிக்க முடியாது கொஞ்சம் இக்கட்டான இடம் அது பாருங்கள் எந்தாலும் நான் ஈஸியாக வந்து மேலே இருந்தபடியே பெயிண்டிங் பாருங்க பாருங்கள் மாதிரி பாருங்கள் இந்த வெல்வெஷில் வந்து பாருங்கள் அந்த டைமண்ட்லாம் பெயிண்டிங் கொடுத்துட்டு பாருங்கள் ப்ளூ கலருக்கு அடுத்து எல்லோ கொடுத்துருக்கேன் எல்லோக்காரத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட்டு அப்பாக்ஸில் வாங்கிட்டு வந்தேன் அந்த சிக்னல் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்லாம் அடிச்சிருக்கேன் அந்த சிக்னல் ரெட்டு தான் வந்து பாருங்க இந்த இப்போ இந்த ஓட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் ஊற்றி லைட் கலராக மாற்றி இப்போ இந்த ஓட்டுக்கும் பெயிண்டிங் பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு வந்து மெட்டீரியலை வந்து நான் மிச்சப்படுத்தி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குயிக்காகவும் வேலையை முடிச்சிருக்கேன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலுக்குலாம் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் பண்ண போகிறேன் பாருங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அடித்த மகாகண்ணி பெயிண்ட் தான் போய் மீண்டும் அடிக்கிறோம் இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து திக்காக வச்சிருக்கலாம் கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருக்கணும் அப்போ தான் பெயிண்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் பக்காவே கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் பெயிண்ட் நான் லூஸாக வச்சுக்கிறதால குயிக்காக அந்த இடத்த நான் பெயிண்டிங் பண்ணி முடிக்கிறேன் பாருங்கள் நன்றிலே பாருங்கள் அளவுக்கு நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி இருக்கு இல்லையா அந்த கைப்பிடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐவர் கலர் அடிச்சிருக்கேன் பாருங்கள் மாதிரி பாடருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகில் ரெட்டு எல்லோல்லாம் போட்டிருக்கேன் மாதிரி வெல்வெஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவுக்கெலாம் டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு டோரோடய பெயிண்ட்லாம் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நம்ம பெயிண்டிங் பண்ணலையா அந்த கலர் தான் இது மங்காக்காணி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு அதன் பிறகு டோர் கலர் பாருங்கள் மங்காக்காணியும் ஐவரி கலரும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் எப்படி இருக்க பாருங்கள் செம்மையாக இருக்குது நண்பர்களே பாருங்கள் எல்லா பெயிண்ட்டுமே உங்களுக்கு அடித்து முடிச்சுட்டேன் எல்லா பெயிண்ட்டும் ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன் மெட்டீரியல் வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் மிச்சப்படுத்தி லேபரையும் கம்மி பண்ணி எந்தளவுக்கு நீட்டாக முடிச்சிருங்க பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சே டூஷியன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பெல் கிளிக்கானி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கடைசியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்